வணக்கம். கிட்டத்தட்ட தமிழ் சினிமா இல்லை தமிழகம் இல்லை திரை உலகம் எல்லாமே பீஸ்ட் மோடுக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஜாலியாக ஒரு திருவிழா போல் இதை கொண்டாட காத்துக்கிட்டு இருக்காங்க. பீஸ்ட் மோடில் வெறித்தனமாக இந்த படம் எப்படி இருக்க போகுதுங்கிற எதிர்பார்ப்பு, ஆவல், ஆர்வம் எல்லோருக்குமே வந்திருக்கு. இந்த நேரத்தில் பீஸ்ட் எந்த மாதிரியான எதிர்பார்ப்புகளை கொடுக்க போகுது, அதில் இருக்கிற முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு நாம் பார்க்கலாம். முதல் முறையாக விஜய் நடித்த படம் பேன் இந்தியா படமாக ரிலீஸ் ஆக போகுது. ரஜினி எந்திரன் 2.0 நடித்த படம் பேன் இந்தியா படம். சூர்யாவோட எதற்கும் துணிந்தவன், அஜித்தோட வலிமை, இந்த படங்கள் எல்லாம் பேன் இந்தியா படங்களாக வந்துச்சு. இப்பொழுது விஜய் படம் லேட்டுன்னு சொல்ல முடியாது, 2-3 மாதங்கள் மட்டுமே தாமதம்னு சொல்லலாம். பட் லேட்டஸ்ட்டாக ஒரு பேன் இந்தியா படம் தமிழ் சினிமாவை திரும்பியும் விரும்பியும் பார்க்க வைக்க போகுதுன்னு சொன்னால் அந்த பேன் இந்தியா படம்னா நாம் பீஸ்ட்டை சொல்லிட முடியும். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான படமாக இருக்க போகுது. இந்தியிலுமே ரிலீஸ் ஆகுது, தெலுங்கில் ரிலீஸ் ஆகுது, கன்னடத்தில் ரிலீஸ் ஆகுது, மலையாளத்தில் ரிலீஸ் ஆகுது. ஸோ விஜய்க்கு ஒரு பேன் இந்தியா படமாக, ஒரு ஆக்ஷன் த்ரில்லரில் செம விஷுவல் ட்ரீட் கொடுக்குற படமாக இது இருக்க போகுது அப்படிங்கிறது தான் முக்கியமான பாயிண்ட்டு. இது தியேட்டரில் இங்கே தமிழகம் முழுக்க பார்த்தா 850க்கும் மேற்பட்ட தியேட்டர்களில் ரிலீஸ் ஆக போகுது. அமெரிக்காவில் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு சொல்லப்போனால் 426 தியேட்டர்களில் ரிலீஸ் ஆக போகுது. இதுக்கு முன்னாடி பிகில் தான் அந்த அளவுக்கு நிறைய தியேட்டர்களில் ரிலீஸ் ஆகிருந்தது. அதையும் தாண்டி இப்போது பார்த்தா 426 தியேட்டர்களில் பீஸ்ட் வெளியாக போகுது. ஸோ தன்னுடைய சாதனைகளை தானே உடைத்த ஒரு தானே தலைவனாக இதில் விஜய் இருக்க போகிறாருன்னு சொல்லலாம். இந்த படத்தோட கதை ட்ரெய்லரை பார்த்து நம்ம பார்த்துக்கிட்டோம்னா, இந்த படத்தோட கதை ட்ரெய்லரை பார்த்து நாம் ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியுது. என்ன கதைன்னு பார்த்தா, ஒரு ஹைஜாக் நடக்குது ஒரு மாலில். அதிலிருந்து அந்த மக்கள் பணைய கைதிகளாக இருக்கும்போது அவங்கள எப்படி விஜய் காப்பாற்றுறாருங்கிறது தான் கதை. அவர் உளவுத்துறையிலிருந்து வந்திருக்காரா, ரா பிரிவை சார்ந்தவரா அப்படிங்கிற சில குழுவும், ஜெட் விமானத்தை ஓட்டுகிற ஒரு போர்படை தளபதியாக இருக்கார் அப்படிங்கிற குழுவையும் நம்மளால் ட்ரெய்லரில் பார்க்க முடியுது. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் எல்லா மொழிகள்லையும் இந்த படம் பீஸ்ட் என்ற தலைப்பிலேயே உருவாகியிருக்கு, வெளியாக போகுது. ஆனால் இந்தியில் மட்டும் ரா அப்படிங்கிற டைட்டில் தான் வெளியாக போகுது. ஏற்கனவே ரான்ற பேரில் யாராவது அந்த டைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கலான்னு எதிர்பார்க்கப்படுது. அதுதான் இந்த டைட்டில் மாற்றத்துக்கான காரணம் அப்படின்னு யூகிக்கப்படுது. இன்னொரு பக்கம் இந்த படத்தோட கதையை பொறுத்து பார்த்தால், ட்ரெய்லரை பொறுத்து பார்த்தால் இது காப்பியாக இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் இருக்குது. கூர்கா படத்தினுடைய சாயல் இருக்குது, மணி ஹெய்ஸ்டின்ற வெப்சீரிஸ் படத்தோட சாயல் இருக்குது, துப்பாக்கி படத்தினுடைய பாதிப்பு இந்த படத்தில் இருக்குது அப்படின்லாம் நிறைய யூகங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ட்ரெய்லரும் அதை உறுதிப்படுத்துகிற தான் இருந்துச்சு. ஆனால் இந்த படத்தினுடைய இயக்குனர் நெல்சன் திலீப்குமார், அப்படி எதுவுமே இதில் இல்லை, கூர்கா படத்தை நானும் பார்த்துருக்கேன், ஆனால் அந்த பாதிப்போ சாயலோ இதில் இருக்காது, ஹைஜாக்ன்றது உலகம் முழுக்க இருக்கின்ற ஒரு ஜானர் பற்றின கதை, அந்த ஹைஜாக்ன்றது எல்லா இடத்துலையும் நடந்திருக்கு, நான் புதுசாக சொல்லியிருக்கேன். ஆக்ஷன் த்ரில்லர் இந்த அளவுக்கு வெறித்தனமாக வேட்டையாடக்கூடிய ஒரு படமாக இது இருக்கும், ஒரு மிகப்பெரிய ஒரு என்ஜாய்மெண்ட்டை இதை கொடுக்க முடியும். விஜய் படமாக இருந்தாலும் என்னுடைய எசன்ஸும் இதில் இருக்கும், ஆனால் முழுக்க முழுக்க இது விஜய் ரசிகர்களை திருப்திப்படுத்துகிற வேற லெவல் படமாக இருக்குன்னு அஷூரன்ஸ் கொடுத்துருக்காரு. அதை தாண்டி பார்க்குற போது அவர் ரெண்டு விதமான விஷயங்களை ஒவ்வொரு முறையும் சொல்லியிருக்காரு. சொல்லப்போனால் ஹாலிவுட் நடிகர் ஜான் விக்கோட கதாபாத்திரத்தினுடைய சாயல் அல்லது இன்ஸ்பிரேஷன் அடிப்படையில் இந்த கேரக்டர் இந்த கேரக்டரான வீரராகவன் விஜய் கேரக்டர் வடிவமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் தமிழ் என்ற அலைஸ் சத்தியமூர்த்தி கேரக்டர், அதாவது போக்கிரியில் பார்த்த அந்த கேரக்டருடைய சாயலும் இந்த படத்தில் இருக்கும் அப்படின்னு நம்பப்படுது. அதையே ஒரு பேட்டியில் நெல்சன் திலீப்குமார் சொல்லியிருக்காரு. ஆக இந்த படம் துப்பாக்கி படத்தினுடைய சாயலா, அல்லது போக்கிரி படத்தினுடைய அந்த கேரக்டர் இன்ஸ்பிரேஷனா, அல்லது ஹாலிவுட் நடிகர் ஜான்விக்கோட இன்ஸ்பிரேஷனாக அப்படிங்கிறத படத்தை பார்த்த உடனே நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ பீஸ்ட் படமும் சர்ச்சையிலேருந்து தப்பலைன்னு சொல்லலாம். காவி துணியை கிழித்து விஜய் வர்ற படமும் அந்த இடமும் சர்ச்சைக்கு உள்ளாகியிருக்கு. இன்னொரு பக்கம் வழக்கமாக முஸ்லீம்களை தீவிரவாதிகளாக சித்தரிக்கிற ஒரு படமாக தான் இந்த பீஸ்ட் படம் இருக்குதுன்னு இஸ்லாமிய அமைப்புகள் எல்லாமே இங்கே வந்து மிகப்பெரிய எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காங்க. இந்த படத்தை வெளியிடக்கூடாது, தடை செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. இதன் அடிப்படையில் குவைத்தில், கத்தாரில், சில நாடுகளில் பீஸ்ட் படம் வந்து வெளியாவதற்கு தடை செய்யப்பட்டிருக்கு. இந்த காலகட்டத்தில் ஒரு அரசியல் மெசேஜை விஜய் சொல்லியிருக்காரு. காலமும் மக்களும் தேவைப்பட்டால் நான் மாறிதானே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ பூவே உனக்காக விஜயா இருக்கிறதும், பீஸ்ட் விஜயா இருக்கிறதும் மக்கள் கையில் தான் இருக்குது. மக்கள் என்னை தளபதியாக வச்சுருக்காங்களா, தலைவனாக வச்சுருக்காங்களது மக்கள் கையிலேயே இருக்கின்ற மக்கள் கிட்டேயே அந்த முடிவை அவர் வெளியிட்டிருக்காரு. இந்த சமயத்தில் இந்த படத்துடைய அடுத்தடுத்த தகவல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. யூஏ சர்டிஃபிகேட் இந்த படத்துக்கு கிடைச்சிருக்கு. அதனால் பன்னிரெண்டு வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள், பெற்றோர்கள் கூட மட்டுமே இந்த படத்தை பார்க்க முடியும், தனியாக படத்தை பார்க்க முடியாது. இந்த படத்தோட ரன்னிங் டைம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது 2.36 நிமிடங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. முதல் பாதி
1:30 நிமிடங்கள் 1.5 மணி நேரம் முதல் பாதியும் இரண்டாவது பாதி 1:06 இருக்குன்னு சொல்லப்படுது. சம்பளம் அப்படிங்கிறதும் சில தகவல்கள் வெளியாகிருக்கு. விஜயோட சம்பளம் இந்த படத்திற்காக 80 கோடி, இயக்குனர் நெல்சன் திலீப்குமாருடைய சம்பளம் 8 கோடி, அனிருத்துடைய சம்பளம் 4 கோடி, மற்ற டெக்னீஷியல்கள் எல்லாம் சேர்த்து 8 கோடி, விளம்பரத்தினுடைய செலவு 75 கோடி, மொத்தமாக இந்த படத்தினுடைய பட்ஜெட் 175 கோடின்னு சொல்லப்படுது. பூஜா ஹெக்டே ஒரு திறமைக்கு, பொருத்தத்துக்கு, டெடிகேஷனுக்கு ஒரு அர்ப்பணிப்பு மிக்க ஒரு நடிகையாக இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அவங்க மிகச்சிறந்த உயரங்களை அடைவாங்க அப்படின்றதும், விஜய்க்கு புதுசாக ஒரு ஜோடி போடணும் அப்படின்றதுக்காகவே, ஒரு புதுசாக இருக்கணும், புதுமை விரும்பியாக இருக்கணுன்றதுக்காகவே பூஜா ஹெக்டே இந்த படத்தில் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதையும் தாண்டி இந்த படத்தினுடைய இன்னொரு ஸ்பெஷலாக எதை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா செல்வராகவனை சொல்லலாம். ஸோ கௌதம் மேனன், இந்த பக்கம் எஸ் ஜே சூர்யா, இவர்களை அடுத்து ஒரு பிரபலமான இயக்குனர், முன்னணி இயக்குனர், நடிகராக இருக்காரு. ஆனால் இதில் ஒரு நகை முரண் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். எந்த பெரிய ஹீரோ வச்சு படம் எடுக்க மாட்டேன்னு சொன்னாரோ, எந்த பெரிய ஹீரோக்களும் வானத்தை தாண்டி, அதாவது இவங்க பறந்து பறந்து சண்டை போடுறவங்க, அந்நியமானவங்க, செயற்கையானவங்க, இந்த ஹீரோயிசத்துக்கு என்னுடைய படத்தில் வேலை இல்லை அப்படின்னு சொன்னாரோ, அந்த மாதிரியான ஒரு ஹீரோயிச படத்தில் தான் இப்போ அவர் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ காலம் அவரை ஏன் மாற்றிருக்குன்னு தெரியல. ஒருவேளை அவரு பழைய செல்வாவை கொண்டு வருமா, அல்லது இதே பாதையில் அவர் பயணிக்க வைக்குமான்னு தெரியல. ஆனால் ஒரு முக்கியமான ரோலில் செல்வராகவன் நடிச்சிருக்காரு. ஸோ வீரராகவனுக்கு அவர் நண்பரான இருக்காரா, அல்லது மிகச்சிறந்த நெகட்டிவ் ஷேடில் இருக்காரா அப்படிங்கிறத படம் பார்த்த உடனே தெரிஞ்சிடும். இப்பொழுது இந்த படத்தினுடைய முக்கியமான ஒரு விமர்சனமாக இங்கிலாந்து துபாயில் இருக்கிற ஒரு சங்கத்தின் சார்பாக, அதாவது சென்சார் போர்டு சார்பாக சில கருத்துக்கள் வந்துட்டுருக்கு. உமர் சந்த் அப்படிங்கிறவர் ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. ஒரு மிரட்டலான வேற லெவல் நடிப்பு விஜய் கொடுத்துருக்கிறதாகவும், திரைக்கதை ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிறதாகவும், வேற லெவல் தீனி போடுற அளவுக்கு ஒரு முழுமையான புரிதலை இந்த படம் கொடுத்துருக்கிறதாகவும், ஒரு ஆக்ஷன் காமெடி விஷுவல் ட்ரீட்டை ரசிகர்களுக்கு இந்த படம் கொடுத்துருக்காங்க சொல்லியிருக்காரு. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத படம் பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கலாம். ஸோ பீஸ்ட் மோட் வந்தாச்சு. இனிமேல் படம் எப்படி இருக்குது தியேட்டரில் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். இதே சமயத்தில் இன்றைக்கி தியேட்டரோட இந்த டிக்கெட் பிரச்சனை இன்னும் பெருசாக இருக்குது. எல்லா பெரிய நடிகர்கள் வந்தாலுமே 800 ரூபா, 1000 ரூபா, 2000 ரூபான்னு டிக்கெட் ரேட் அப்படிங்கிறது பெருசாக பேசப்படுது. ஸோ இதற்கு இன்னும் சொல்யூஷன் கிடைக்கல அப்படிங்கிறது தான் நம்மளோட வருத்தம். இதற்கும் ஒரு சொல்யூஷன் இந்த அரசோ அல்லது திரையரங்க அமைப்புகளோ செய்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பீஸ்ட்டை பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள்.